அதுவும் தமிழ்நாட்டினுடைய சவுத் பெல்ட்ல வந்துட்டு சிசுக்கொலை கருக்கொலைங்கிறது ஏன் அது பிரச்சனையா போச்சு அப்படிங்கிறதுக்கும் அதுக்கான மூல காரணமா நாம ஐடென்டிஃபை பண்ணது வந்துட்டு பெண் சிசுக்கொலை கருக்கொலைங்கிறதுக்கான மூல காரணமா ஐடென்டிஃபை பண்ணது டௌரி தான். இது இன்னும் ஒரு கட்டத்துக்கு போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, படிச்ச பொண்ணா இருந்தா இன்னும் உங்களுக்கு நல்ல இது அட்வான்டேஜ், ஆடட் அட்வான்டேஜ், ஏன்னா நீங்க டௌரியும் வாங்கலாம், அந்த பொண்ணு வந்து மீண்டும் உங்களுக்கு வேலையை செஞ்சு உங்க குடும்பத்துக்கு வந்து இன்னும் சம்பாதிச்சும் போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து எப்படின்னா நவீன சுரண்டல் கரு சிசு கொலைகள் குறித்து வந்துட்டு அப்ப அந்த காலத்துல இதை முழுமையா ஆய்வு பண்ண மைதிலி சிவராமன் வந்து ஒரு கட்டுரைகள் எழுதியிருப்பாங்க. அந்த கட்டுரைகள்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இது நடத்துறது வந்துட்டு பெண்கள் தான். அந்த பேட்ரியாக்கல் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த ஆணாதிக்க பேட்ரியாக்கல் சிஸ்டம் வந்து சுரண்டல் முறையில எப்படி பண்ணுதுன்னா பெண்களையே அதனுடைய ஒரு எலிமெண்டா யூஸ் பண்றாங்க. கல்யாணமான பெண் வந்துட்டு போறாங்க, போன கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு சமையல் அறையில வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அந்த பொண்ணு இறந்துருக்கும். இது வந்து ஒரு பேட்டர்னாவே ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டுல நடந்து டெக்ஸ்ட் புக்ல அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்க இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் நீங்க பண்ணும்பொழுது படிப்புன்னு ஒண்ணு கொடுக்கும்பொழுது அதை வந்து நீங்க ஈடுகட்ட முடியும், டௌரிய கம்மி பண்ணி அதை இன்னொரு ஈடுகட்ட முடியும்னு சொல்றதுமே கூட வந்துட்டு இன்னைக்கு அடுத்த இதை என்ன சொல்ற காலம் மாற்றத வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து பிறந்த வீட்லயும் அவங்க நிலத்துக்கு வேலை செஞ்சிருப்பாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிருக்க வீட்லயும் நிலத்துக்கு வேலை செஞ்சிருப்பாங்க, ஆனா எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. அவங்க ஒரு ஆண்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கைமாற்றும் விதமாக தான் இருக்கு. அது வந்து இல்லீகல் ஆக்சுவலி, சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம். அதை வந்து அவங்க மீண்டும் மீண்டும் குளோரிஃபை பண்ணக்கூடிய, மீண்டும் அதை வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயமா தான் அது. ஒரு பெண்ணுனா அந்த பெண்ணுக்கு வந்து நீ வந்து ஏதோ ஒரு இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும், அவங்களுக்கு ஒரு விலை நிர்ணயிச்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது இவங்களுடைய கடமை அப்படின்னு வைக்கக்கூடிய இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இதை வந்துட்டு எனக்கு ஒரு பேர்டன் ஆகும், ஒரு ஆணுக்கு ஒரு பெரிய சுமையாகும். ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு நீ அதை அவங்களை சுருக்கி அவங்களை நீ வாங்கும் இடத்துல இருந்து வைக்கக்கூடிய, அதாவது ஒரு உதவியை ஒரு ஆண் கிட்ட இருந்து ஒரு குடும்பத்துக்கிட்ட இருந்து வாங்குற இடத்துல இருக்கிறதாகும். வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். என்னுடைய நேர்காணலில் பெண்ணிய செயற்பாட்டாளர் திரு கவிதா கஜேந்திரன் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். சமீபத்தில் ஒரு டெக்ஸ்ட் புக், நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெக்ஸ்ட் புக்கில் ஒரு பத்தி இருந்தது, மெரிட்ஸ் ஆஃப் டௌரி, வரதட்சணை நன்மைகள்னு அந்த பத்தியில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதில் வந்து வரதட்சணை அந்த கான்செப்ட் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து எவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம், அந்த மெரிட்ஸ் எல்லாம் அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக அவங்க மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு விஷயம் அப்படின்றது, டௌரி சிஸ்டம் இருக்கிறதுனால அழகில்லாத பெண்களை கூட, அவங்க குறிப்பிட்ட வார்த்தையில் சொல்லணும்னா அசிங்கமான பெண்களை கூட அழகான ஆண்களுக்கு நல்ல வரதட்சணை கொடுக்கறதுனுடைய திருமணம் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இதை வந்து சிவசேனா எம்பி பிரியங்கா சதுர்வேதி ரைஸ் பண்ணி இந்த விஷயம் வந்து இன்டர்நெட்டில் வைரலாகி, அப்புறம் எம்பி வாய்ஸ் அவுட் பண்ணி ஒரு பெரிய ஒரு அவுட்ரேஜ் வந்த அப்புறம் இன்றைக்கி அந்த டெக்ஸ்ட் புக்கில் அந்த நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை திரும்ப எடுத்துக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த வரதட்சணையை இன்னும் குளோரிஃபை பண்ணுறது, கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மளால் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸில் இல்லை செய்திகளில் பார்க்க முடியும், வரதட்சணை கொடுமையால் ஒரு மரணம் நடந்திருக்கு, வரதட்சணை கொடுமையால் இந்த சம்பவம் நடந்திருக்குன்றதை நம்ம டெய்லி நம்ம கடந்து வந்துகிட்டே இருப்போம். இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டில் அந்த செய்திகள் குறைஞ்சிருக்கு, அது நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் கம்பேரிட்டிவ்லி ஒரு சிறிய மாற்றம் சமூகத்தில் நடந்திருக்கு, அது கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. இந்த சூழலில் ஒரு அரசாங்கம் இல்லை ஒரு டெக்ஸ்ட் புக்கில், மாணவர்கள் படிக்கிற ஒரு டெக்ஸ்ட் புக்கில் இதை க்ளோரிஃபை பண்ணி வரதட்சணையோட மெரிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பத்தி வெளியாகி இருக்கு, எப்படி பாக்குறீங்க அதை? சமீப காலத்துல நிறைய பார்த்திருக்கோம், இஸ்லாமியர்களை ஒடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல சிறுபான்மையினரை ஒடுக்கிறதா இருக்கட்டும், அதே வந்து டெக்ஸ்ட் புக்ல எடுத்துட்டு போயிட்டு எப்படி அதை ஒரு ப்ரோபகேண்டாவா யூஸ் பண்றாங்க, படிக்கும் மாணவர்கள் மத்தியில, குழந்தைகள் மத்தியில அவங்களோட மனதுல வந்து அந்த மாதிரியான கருத்துக்களை எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ரோபகேண்டா தான். அந்த அடிப்படையில தான் இந்த கருத்தும் கொண்டு போயிருக்கு. அப்ப படிக்கிற இடத்துல வந்துட்டு இந்த அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை வந்து புகட்டக்கூடிய ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் அது. அது எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நர்சிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டா வந்திருக்கேன். ஸோ நர்சிங்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறது புரியல. ஆனா முக்கியமா அந்த புத்தகத்தை வந்துட்டு அந்த டெக்ஸ்டை எழுதியிருக்கிறது வந்துட்டு டி கே இந்திராணி அப்படின்னு ஒரு அம்மா எழுதியிருக்கிறாங்க, ஒருத்தங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ வந்து யூஸ் பண்ணி எழுதிருக்காங்க. அதுல வந்து இது கிரெடிட் பண்ணிருக்கிறது அவங்க யாருக்குன்னா, இது அக்னாலஜ்ட் பை ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் நர்சிங் கவுன்சில் வந்துட்டு இதை அக்னாலேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை குறிப்பிட்டு இருக்காங்க. இப்ப வந்து இன்னைக்கு இந்த ஒரு பெரிய சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு எதிர்ப்பு வெளியாகுது, திரும்ப பெறாங்க. ஐஎன்சி இன்டர்நேஷனல் நர்சிங் கவுன்சில் வந்து எங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது, எங்களுக்கு இவங்க யாரும் தெரியாது, எங்களுடைய அனுமதி இல்லாம வந்து இவங்க இந்த அக்ரெடிஷனை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, அதனால இவங்க மேல நடவடிக்கை எடுக்க வரணும்னு அவங்க ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா மொத்தத்துல அந்த கண்டென்ட் வந்து ஓரளவுக்கு வைரல் ஆகி என்ன ஒரு விஷயம் அப்படிங்கறது வந்து வந்திருக்கு.
இது எவ்வளவு காலமா இந்த புத்தகம் இப்படி போயிட்டு இருக்கேன்னா, அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா செகண்ட் எடிஷன் போட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் எடிஷன் எப்போ வந்துச்சு, எவ்வளவு காலம் இது எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளவு நேரம் இதை நம்ம எல்லாம் பார்க்க தவறு இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு பேருக்கு இந்த கருத்து ஏற்கனவே போயிருக்கு அப்படிங்கிறது இருக்கு. அதாவது டௌரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒழிக்கிறதுக்காகவும் இன்னமும் பல பெண்ணிய அமைப்புகள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் ரீதியா பல தளங்கள்ல அதுக்கான போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டினுடைய சவுத் பெல்ட்ல வந்துட்டு சிசு கொலை கருக்கொலைங்கிறது ஏன் அது பிரச்சனையா போச்சு அப்படிங்கிறதுக்கும், அதுக்கான மூல காரணமா நாம ஐடென்டிஃபை பண்ணது வந்துட்டு பெண் சிசு கொலை கருக்கொலைங்கிறதுக்கான மூல காரணமா ஐடென்டிஃபை பண்ணது டௌரி தான். வரதட்சணை கொடுக்கணும், ஒரு பெண்ணை வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பிசினஸ் அது. அதனால நம்ம பெத்துக்க வேணாம், இல்லை பெண் குழந்தையாக இருந்தால் கொலை பண்ணிடலாம் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் இந்த கருக்கொலையும் சிசு கொலை இது எல்லாமே இருந்ததுக்கான காரணம். இன்னைய வரைக்கும் ஆக்சுவலி நடந்திருக்கு, கோவிட் பீரியட்ல கூட மீண்டும் சிசு கொலை கருக்கொலை தலை எடுத்திருக்கு அப்படிங்கிறது. நம்ம ஸ்கேன்ல கூட நம்ம எல்லா இடத்தையும் ஸ்கேன் சிஸ்டத்தையும் நம்ம பேன் பண்ணிருக்கோம், அதாவது ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனை ஸ்கேன் சிஸ்டம்ஸும் நம்ம வெளிப்படுத்தக்கூடாதுன்றது. இதுக்கு மூலத்தன காரணம் வந்து டௌரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஒரு பொருளாதாரமான ஒரு சப்போர்ட் வந்துட்டு கொடுக்க முடியல, என் பெண் பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய இது விலை இருக்கு, அந்த விலையை வந்து கொடுக்க முடியல அப்படிங்கறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வச்சிருந்தாங்க. சோ இந்த இது ஒரு பக்கம். ஆணவ கொலைகள், ஆணவ கொலைகள் வந்து சாதி ரீதியான ஆணவ கொலைகள்னாலும் அது பின்னாடி இருக்கிறதும் வந்துட்டு என்னன்னா இந்த சொத்து தான், இந்த சொத்து இந்த பெண்ல இருந்து இன்னொரு இதுக்கு போகக்கூடாது, அது டௌரியா போகக்கூடாது அப்படிங்கறதுக்கான ஆணவ கொலைகளுக்கான முக்கியமான காரணங்களா வேற ஜாதிக்கு போயிடக்கூடாது, நம்மளுடைய பொருளாதாரம் இந்த சொத்து வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாது, கீழே போகக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையினுடைய பிரச்சனையா இருக்கு. அங்கேயும் டௌரி வந்து ரொம்ப முக்கியமான அந்த சொத்து கைமாற்றம்ங்கிறது ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துல டௌரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு மீண்டும் மீண்டும் ஒரு பெண்ணை ஒரு விலை பொருளாகவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்க வேண்டிய இடம் இருக்கு. இதெல்லாம் நம்ம பல்வேறு விதமான ஃபைட் பண்றோம். பெண்ணுங்கிற பெண்ணுடைய ஜெண்டர் ரேஷியோவை நம்ம கை தக்க வைக்கிறதுல இருந்தோம், அந்த ரேஷியோவை அதிகப்படுத்துறதுல இருந்தோம், சாதி ஆணவ கொலைகள்ல இதனுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது அதனுடைய பிரச்சனைகள் வேற, அது சாதியினுடைய கொடுமைகள் வன்கொடுமைகள் எவ்வளவு உச்சத்துல இருக்குங்கிறதெல்லாம் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இது எல்லாமே என்ன என்னத்தை மீண்டும் மீண்டும் கொடுக்குது. அப்ப இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல 21ஆம் நூற்றாண்டுல இவங்க மீண்டும் எட்டது இதை புகட்டுறாங்கன்றதுக்கு என்னன்னா, மனு தர்மத்தை வந்து இவங்க எவ்வளவு முன்வைக்கிறாங்க, பெண்களை ஒரு இரண்டாம் தர குடிமகளாகவோ பார்க்கக்கூடிய மனு தர்மத்தை வந்து எவ்வளவு முன்வைக்கிறாங்க அப்படிங்கறதான் இந்த அந்த அந்த பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய கருத்துக்கள் சொல்லுது. இது இன்னும் ஒரு கட்டத்துக்கு போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, படிச்ச பொண்ணா இருந்தா இன்னும் உங்களுக்கு நல்ல இது அட்வான்டேஜ், ஆடட் அட்வான்டேஜ், ஏன்னா நீங்க டௌரியும் வாங்கலாம், அந்த பொண்ணு வந்து மீண்டும் உங்களுக்கு வேலையை செஞ்சு உங்க குடும்பத்துக்கு வந்து இன்னும் சம்பாதிச்சும் போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து எப்படின்னா நவீன சுரண்டல், நவீன சுரண்டல் வந்துட்டு நவதாராளமயம் வந்ததுக்கு அப்புறமாகும், பெண்கள் வெளியில வந்தாங்க பட் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப சுரண்டல் வந்து வேற விதமான சுரண்டலா போச்சு. சுரண்டல் இல்லாம போகல, அவங்களை வந்து நீ விளை பொருளாகவும் ஒரு வீட்டுக்கு வரதாக இருக்கட்டும், நீ சம்பாதிச்சு கொடுக்கறதாக இருக்கட்டும், அதை வந்து இவங்க ஆம்பிளிஃபை பண்றாங்க. அந்த சுரண்டலை வந்து நீங்க எப்படி பண்ண முடியும் அப்படின்னு, சோ முதலாளித்துவத்தினுடைய எல்லா கட்டத்துக்குள்ளேயும் மீண்டும் அதை கொண்டு போறாங்க. அதாவது அவங்க வைக்கிறது ஒரு ரெக்ரெசிவான பிற்போக்கான தாட்டா இருந்தாலும் அதை இந்த இடத்துல அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல மீண்டும் பெண்ணை வந்து எப்படி நீங்க சுரண்ட முடியும் அப்படின்னு வைக்கிறாங்க. சோ ஏற்கனவே நம்ம வரக்கூடிய இந்த திருமண அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம், இந்த ஆன்லைன்ல எல்லாம் வந்து அப்பப்போ வரும். எப்படி வந்து டிமாண்ட் எப்படி இருக்கும், ஒரு ஆண் வந்துட்டு என்ன மாதிரியான, நான் இந்த வயசுல இருக்கிறேன், இந்த சாதியில இருக்கேன், எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு பெண் வேணும், அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கணும்ன்றது. அப்போ இது எல்லாத்தையுமே குளோரிஃபை பண்ணி, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணி, இதை மீண்டும் மீண்டும் பண்ணலாம் அப்படிங்கிற எம்பசைஸ் பண்ணக்கூடிய, அதை ஆம்பிளிஃபை பண்ணக்கூடிய, இன்னும் பெரிய பெருவாரியான மக்களுக்கு எடுத்து போகக்கூடிய, குறிப்பாக வாசிக்கக்கூடிய, இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதுதான், பெண்களா இருந்தா இதுதான் உங்களுக்கு அப்படின்னு அதை சொல்றதும், ஆண்களா இருந்தா மீண்டும் நீங்க இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கான நியாயப்படுத்துறதுக்கு ஒரு ப்ரோபகேண்டாவா தான் அந்த அந்த கருத்து இருந்திருக்கு. இந்த புத்தகத்தை எழுதுனது டி கே இந்திராணி அப்படின்ற ஒரு நபர்னு சொல்றீங்க, அவங்களும் அடிப்படையில் ஒரு பெண்ணா தான் இருக்காங்க, அவங்க இந்த புக்கை எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது பெண்களுக்குள்ளேயே டௌரியை குளோரிஃபை பண்ணுற, இல்லை டௌரியை வந்து ஒரு நான் பலனை தான் கொடுக்குது அப்படின்ற விஷயத்து தான் அவங்களுடைய மைண்ட்லேயும் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இங்கே சிசுக்கொலை நடந்திருக்கு, கருக்கொலை நடந்திருக்கு, இதெல்லாம் முன்னின்று நடத்துற நபர்களாக பெண்களும் இருந்திருக்காங்க. இப்போ இந்த வரதட்சணை கொடுமையில் கூட அதிகப்படியான யார் பண்ணான்னு பார்த்தா மாமியாருடைய குடும்பம் ஜாஸ்தியாக இருக்கும்,
மாமனாரை தாண்டி மாமியார் பண்ணுற குடும்பம் ஜாஸ்தியாக இருக்குன்றதை அதை தூக்கி பிடிக்கிற நபர்களாகவும் ஃப்ளாக் பேரர்ஸாகவும் பெண்கள் தான் இருக்காங்க. அதை எப்படி பார்க்கலாம்? இப்போ இதை எழுதுறதுலேருந்து இந்த டவுரி சிஸ்டத்தை தூக்கி பிடிக்கிற வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அதுலேயும் பெண்களுடைய பாத்திரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஆஸ்பெக்ட் எப்படி புரிஞ்சுக்கலாம்? கரு சிசு கொலைகள் குறித்து வந்துட்டு அப்ப அந்த காலத்துல இதை முழுமையா ஆய்வு பண்ண மைதிலி சிவராமன் வந்து ஒரு கட்டுரைகள் எழுதியிருப்பாங்க. அந்த கட்டுரைகள்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இதை நடத்துறது வந்துட்டு பெண்கள் தான். அந்த பேட்ரியாக்கல் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த ஆணாதிக்க பேட்ரியாக்கல் சிஸ்டம் வந்து சுரண்டல் முறையில எப்படி பண்ணுதுன்னா பெண்களையே அதனுடைய ஒரு எலிமெண்டா யூஸ் பண்றாங்க. பெண்களும் அதை இவங்களுடைய இந்த வழிமுறைகளை, பெண்களை சுரண்டும் வழிமுறைகளை எக்ஸிக்யூட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு முக்கியமான பெண்கள் இருக்கக்கூடிய இதுவா இருக்கு. ஆணாதிக்க சிந்தனை கொண்ட பெண்களாகவும் தான் அது இருக்கு. அதுதான் நம்மளுடைய ஃபியூடல் சிஸ்டம். இந்த ஆணாதிக்க சிஸ்டம், காஸ்டிஸ்ட் பேட்ரியாக்கல் சிஸ்டம் நாம சொல்லக்கூடிய இந்த இந்தியன் ஃபேமிலி சிஸ்டமா இருக்கட்டும், இதனுடைய எக்ஸிகியூஷன், மெயினான எக்ஸிகியூஷன் அதை நடத்துறது யாருன்னா என்னைக்குமே பெண்களா தான் இருந்திருக்காங்க. அது குடும்பம் எனும் நிறுவனத்துல இருந்து அது ஸ்ட்ராங்கான எக்ஸிகியூஷன் வந்து அது நடந்துகிட்டே இருக்குங்கிறது யதார்த்த உண்மை. அதை நம்ம வந்து யாரும் மறுக்க முடியல. அவங்களுக்கான விழிப்புணர்வு வந்து இல்லாத பொழுது அவங்களுக்கு புகட்டப்பட்ட பல காலங்களாக கண்டிஷனிங் இருக்கு இல்லையா, ஒரு லாங் சோசியல் கண்டிஷனிங் வந்து தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு. அந்த சோசியல் கண்டிஷனிங் இன்னைக்கும் எவ்வளவு பெண்கள் வந்துட்டு படிச்சுட்டு வராங்க, யூஎஸ் போறாங்க, எங்கேயோ போறாங்க, அங்க போய் மீண்டும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆணுக்கு கீழே நாம இருக்கணும், இந்த குடும்பம்ங்கிற நிறுவனம் வந்து உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அதுதானே புகட்டுது. அப்ப அதுல இருந்து அவங்க வெளிவரக்கூடிய வழிமுறைகள் வந்து அரசு எடுக்கவில்லை இல்லையா, அரசுதான் அதை எடுக்க முடியும். அரசு எடுக்காத பொழுது இதுதான் உங்களுக்கு சிஸ்டம், இதுதான் நம்மளுடைய லிவிங் சிஸ்டம்னு ஒரு விஷயத்த வந்து பல வருடங்களா நம்ம வச்சுட்டு இருக்கும்போது அதுல இருந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இந்திராணி எழுதியிருக்கதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு மாமியார் பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல வந்து பெண்களுடைய ரோல் இது முக்கியமா இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஆனா அதுக்காக அவங்களும் தன்னை அறியாமல் அவங்க இந்த சிஸ்டம்குள்ள இருக்கிறாங்கிற ஒரு இடத்துல இருந்தா நம்ம அதை பார்க்க முடியும். அவங்களையும் அங்கிருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கான விழிப்புணர்வுகள், பிரச்சாரங்கள்ல நம்ம எப்படி போகணும் அப்படிங்கறத பார்க்க முடியும். நீங்க சொன்னீங்க அந்த காலகட்டத்துல வந்துட்டு டௌரி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த கேஸ் சிலிண்டர் தமிழ்நாட்டுல நிறைய கேசஸ் நடந்து, கல்யாணமான பெண் வந்துட்டு போறாங்க, போன கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு சமையல் அறையில வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அந்த பொண்ணு இறந்திருக்கும். இது வந்து ஒரு பேட்டர்னாவே ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டுல நடந்து, எப்படி சிசு கொலைக்கும் கருக்கொலைக்கும் ஒரு பேட்டர்ன் இருந்ததோ கருக்கொலைக்கு வந்துட்டு இது காரணமே இல்லை, அது வந்துட்டு அது இத்தனை குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் இது பெண்ணா இருக்குமோ, ஸ்கேன் ஒரு முக்கியமான ரோல் அங்க இது பண்ணுச்சு. அதுக்கான வழிமுறையாதான் ஸ்கேனிங்க வந்து ஜெண்டர் ஐடென்டிபிகேஷன் ஸ்கேன்ல இருக்கக்கூடாது அப்படிங்கறத கேன்சல் பண்ணாங்க. பட் இன்னைக்கும் அது வந்து அது ஒரு தனியான பிளாக் மார்க்கெட்டா போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்கேன் சென்டர்ஸ் இன்னைக்கும் அதை ரிவீல் பண்ணக்கூடிய இடங்கள்ல அந்த பாலினத்தை கண்டுபிடித்து இந்த பாலினமா அந்த பாலினமா சொல்லக்கூடிய தன்மை இருக்கு. அதே மாதிரி சிசு கொலைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கும், குழந்தை பிறந்திருந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தா குழந்தை இப்படி செத்து போயிடுச்சு, கழுத்து சுருக்கிடுச்சு, இந்த இது கீழே விழுந்துருச்சு, ஏதோ தப்பான ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா ஆராய்ந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து அது வந்து ஒரு சிசு கொலையா இருந்திருக்கும். இந்த பேட்டர்ன்ல தான் வந்துட்டு இந்த சமையல் அறையில நடக்கக்கூடிய இந்த கேஸ் வெடிப்பு இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே பல பெண்ணிய அமைப்புகள் வந்து இந்த பேட்டர்ன்ஸ் ஒன்னொன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு பின்னாடி டௌரி இருக்கு, அதுக்கு பின்னாடி நீங்க கேட்கக்கூடிய வரதட்சணை கொடுமைன்ற ஒரு விஷயம் இருக்கு. வரதட்சணை கொடுமைக்கான இல்ல வரதட்சணை கேட்பதற்கான அடிப்படை தான் இதுன்னு சொல்லி இவ்வளவு காலம் வச்சிருக்காங்க. சோ இத்தனை போராட்டங்கள் தமிழ்நாட்டுல முக்கியமா வந்துட்டு மாத சங்கம் போன்ற அமைப்புகள் வந்து பல போராட்டங்கள் முன்வைத்து அதை ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது நீங்க ஒரு மாமியார் வீட்டுல நீங்க கல்யாணம் ஆகியிருக்க வீட்டுல வரதட்சணை கொடுமைன்னு வந்துட்டாலே அதை நீங்க இமீடியட்டா அவங்களை அரெஸ்ட் பண்ணி நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரியான கருத்துக்கள் இன்னைக்கு மீண்டும் வர்றது என்ன வைக்குதுன்னா, இந்தியா மீண்டும் எப்படி ஒரு வலது சிந்தனைக்கு நம்ம முன்னாடி வந்திருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்துக்கு இல்ல இவ்வளவு காலம் நம்ம வந்த எல்லா முன்னேற்றங்களையும் உடைச்சு மீண்டும் நம்ம எப்படி பின்னாடி போறோம் அப்படிங்கிறதுக்கான பல கூறுகள் இருக்கு இல்லையா நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து பெண் உரிமையா இருக்கட்டும், இல்ல மத நல்லிணக்கமா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் மீண்டும் உடைச்சு நம்ம பின்னாடி போறதுக்கான பல விஷயங்கள்ல இந்த ஒரு புத்தகமும் அதை முன்வைக்கக்கூடியதா இருக்கு. வரதட்சணை கொடுக்கலன்னா ஹராஸ் பண்ணலாம், வரதட்சணை கொடுக்கலன்னா அடிக்கலாம், இல்ல மிரட்டலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற அந்த அத்தாரிட்டியை கொடுத்தது எது? ஒரு ஒரு ஆணுக்கு இல்லை அந்த திருமணமாகி போற அந்த பெண், அந்த வீட்டில் அந்த பெண் அவங்க கேட்ட அளவுக்கு டிமாண்ட் பண்ண அளவுக்கு அந்த டௌரியை கொடுக்கலன்னா அவங்களை என்னென்ன நம்ம ஹராஸ் பண்ணலாம், இல்லை அடிக்கலாம், துன்புறுத்தலாம், அதை நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த பெண் வீட்டுக்காரங்களே சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இல்லை இந்த முடிஞ்சிடும், நம்ம கொடுக்குற வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரியான இதை வந்து ரொம்ப ஈஸ் டவுன் பண்ணி இதை குடும்பங்களுக்குள்ள நிலவு வச்சது எப்படி, யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த அத்தாரிட்டி கொடுத்தது யாரு? குடும்பம் எனும் நிறுவனம் இருக்குல்ல, ஃபேமிலிங்கிற இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, அந்த ஃபேமிலிங்கிற இன்ஸ்டிடியூஷன் வந்து
ரொம்ப பயங்கரமான சாதியையும் ஆணாதிக்க சிந்தனையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டிருக்கிற சிஸ்டம் அது. இந்த சிஸ்டம் தான் வந்து இதை மீண்டும் மீண்டும் தக்க வைக்குது. இந்த சிஸ்டம்ல முக்கியமான பிளே ரோலை வந்து பிளே பண்றது வந்து பெண்கள் அப்படிங்கிற குடும்ப தலைவிங்கிற பெண்கள் வந்து இந்த ரோலை பிளே பண்றாங்க. அதுல ஆண்களினுடைய பங்கு இருக்கு, அதுல சொந்தங்கள் அப்படிங்கிறவங்களுடைய பங்கு இருக்கு. இந்த இந்த சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சமூக ஏற்பாடு இருக்குல்ல, குடும்பம் அப்படிங்கிற நிறுவனத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய சமூக ஏற்பாடு, இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த 4 பேர் அப்படிங்கக்கூடிய இந்த இதுல பல ஃபேக்டர்ஸ் வந்து இது எல்லாத்தையுமே ரொம்ப இருக்க வைக்குது. அதுல வந்து திருமணம் அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய ஒரு காஸ்ட்லியான ஒரு அஃபேர் ஆகும், ஒரு பெரிய செலவுகளை கொண்டு ஒரு ஆடம்பரத்துடையும் ஒரு பிரம்மாண்டத்தினுடையும் ஒரு என்னுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் நான் காமிக்க கூடியது. சி, இது எல்லாத்துலயும் பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் யாருன்னு நான் காமிக்கிறதா இருக்கு, என்னுடைய பொருளாதாரம் என்னன்னு காமிக்கணும், என்னுடைய பொருளாதார பலம் என்னன்னு நான் காமிக்க வேண்டியதுங்கிற பொருளாதாரத்தினுடைய கீழே தான் இது எல்லாமே வருது. அதுக்குள்ள பிணைஞ்சு இருக்கிறது வந்து சாதி இருக்கு, ஆணாதிக்கம் இருக்கு, குடும்ப நிறுவனம் இருக்கு, சொந்த பந்தங்கள் அப்படிங்கிறது இருக்கு, சோசியல் ஸ்டேட்டஸ்ங்கிறதுக்கு இது முன் வைக்குது. அப்ப இத்தனை ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இந்த குழந்தையினுடைய வளர்ப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அதை ஒரு விளைபொருளா வச்சுக்கிட்டே இருக்கு. மீண்டும் மீண்டும் ஒரு பெண்ணை வந்து குழந்தையா இருக்கட்டும், இல்ல வளரும் பொழுதா இருக்கட்டும், இல்ல படிக்கும் பொழுதா இருக்கட்டும், பர்டிகுலரா அந்த டெக்ஸ்ட் புக்ல அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்க இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் நீங்க பண்ணும்பொழுது படிப்புன்னு ஒண்ணு கொடுக்கும்பொழுது அதை வந்து நீங்க ஈடுகட்ட முடியும், டௌரிய கம்மி பண்ணி அதை இன்னொரு ஈடுகட்ட முடியும்னு சொல்றதுமே கூட வந்துட்டு இன்னைக்கு அடுத்த இதை என்ன சொல்ற கால மாற்றத வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்கிறது. சோ இவ்வளவு ஃபேக்டர்ஸ் வந்து இது வந்து இறுக்கமா தக்க வைக்கிறதுங்கிறதா. நம்ம இன்னைக்கு 21வது நூற்றாண்டுக்கு வந்துட்டோம், நம்ம எவ்வளவு முற்போக்கு பேசுறோம், கருத்துக்கள் பேசுறோம், பல விதமான உரிமைகள் பேசுறோம், ஆனா பெண் உரிமை அப்படின்னு வரும்போது மட்டும் நம்ம ஏன் வந்து இவ்வளவு ரெக்ரெசிவா இருக்கோம்னா அதுல இருக்கக்கூடிய பொருளாதார சுரண்டல். பெண் வந்து என்னைக்குமே ஒரு உழைக்கும் ஆளுதான், அதாவது இந்த ஹோம் மேக்கர் வீட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இல்லை. நம்ம பல பெண்ணிய அமைப்புகள் வந்துட்டு வீட்டில் உழைக்கும் பெண்கள் வீட்டில் செலுத்தும் உழைப்புக்கு கூட நீங்க வந்து ஒரு ஒரு அளவுகோல் வைக்கணும், அதற்கான பொருளாதார இது என்ன பொருளாதார கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்க வேண்டும், அந்த கான்ட்ரிபியூஷனை வந்து நீங்க எப்படி ஜிடிபியில சேர்க்க வேண்டும், பல விஷயங்களை வந்துட்டு நம்ம பெண்ணிய அமைப்புகள் சொல்றாங்க. உடல் உழைப்பு வீட்டில் செய்யக்கூடிய உடல் உழைப்புக்கான நிர்ணயம் என்ன அப்படின்னு நம்ம வைக்கிறோம். அப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க அது அது அந்த மாதிரியான முற்போக்குக்காரையோ இல்லை அந்த மாதிரியான அடுத்த கட்ட லெவலுக்கு போகாம மீண்டும் நம்ம வந்து இதை எப்படி தக்க வைக்கிறது, அந்த பழைய சிந்தனையை அப்டேட் ஆகி நம்ம எப்படி தக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடிப்படை தான் அது. இப்போ சொத்துல இருந்து பெண்ணுக்கு வந்து சொத்துரிமை கிடையாது, அதனால சொத்துல இருந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நான் டௌரியா கொடுக்குறேன், இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு புது ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்றாங்க, அதற்கு நான் சில பொருட்கள் வாங்கி கொடுத்து நான் அந்த ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், இந்த மாதிரி பாசிட்டிவா டௌரி ஹெல்ப் பண்ணதுன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க, அத அந்த அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பெண்களுக்கு சொத்துல ஈக்குவல் உரிமை இருக்குங்கிற நிலை வந்து பல பல காலங்கள் ஆகியும் இன்னைக்கும் குடும்பங்கள்ல அப்ளை ஆகிறது அதைத்தான் அவங்க எழுதி இருக்கிறாங்க. உனக்கு நான் இத்தனை அமௌண்ட் இவ்வளவு பெர்சன்டேஜ் கல்யாணத்துக்குன்னு இவ்வளவு அமௌண்ட் நான் செலவு பண்ணிட்டேன்னு சொன்னா உனக்கு சொத்துல உரிமை கிடையாது. இது யாருக்கு வந்துட்டு பெனிஃபிட் ஆகும்னா ஆண்கள், அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் பெனிஃபிட் ஆகும். ஒரு அண்ணன் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருக்கிறாங்க, அண்ணன்கள் இருக்காங்க, தங்கச்சிகள் இருக்காங்க, அக்காக்கள் இருக்காங்க, தம்பிகள் இருக்காங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கா, நான் இந்த பொண்ணுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் கல்யாணத்துக்கு, அதை வந்து நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஒரு சொத்துங்கிறது வந்துட்டு அப்ரிசியேஷன் வேல்யூவோட போயிட்டே இருக்கக்கூடிய விஷயம், அதை வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து நிறுத்திடுது. அடிப்படையில இந்தியாவில வந்து பெண்களுக்கான நிலம் எந்த அளவு, நம்ம லேண்ட் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா, லேண்ட் அக்விசிஷன் ரைட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அது திரும்ப திரும்ப அந்த சட்டங்கள் வந்து பெண்களுக்கு வந்து சொத்து உரிமை அப்படிங்கிறது வந்து சுருக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இந்தியாவில விவசாயம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தொழில், இந்தியன் எக்கனாமியினுடைய பேக் போனுன்றதை நம்ம விவசாயம் பார்ப்போம். ஆனா இந்த விவசாயத்துல வந்து பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன், அவங்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகம். இந்திய பெண்கள் விவசாயிகள்ல பெண்கள் இல்லாம ஒன்றும் அது நடந்துட்டுறது இல்லை. ஆனா அவங்களுக்கான நில உரிமை என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. முக்கியமா ஒரு ஒரு அவங்க வந்து பிறந்த வீட்லயும் அவங்க நிலத்துக்கு வேலை செஞ்சிருப்பாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிருக்க வீட்லயும் நிலத்துக்கு வேலை செஞ்சிருப்பாங்க, ஆனா எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது, அவங்களுக்கு அந்த நிலத்தினுடைய ரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. அது எல்லாமே இந்த மாதிரியான டௌரி அப்படிங்கிற சிஸ்டம்ல அது ஒரு ஆண்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கைமாற்றும் விதமாக தான் இருக்குது. அப்ப இந்த சிஸ்டம் தான் வந்துட்டு பெண்களுக்கு நில உரிமை இல்லை, நிலத்தில இருக்கக்கூடிய உரிமைகள் இல்லைங்கிறத பல ஃபேக்டர்ஸ் அது நிர்ணயம் பண்ணுது. அதுல டௌரி அப்படிங்கிற வரதட்சணை அப்படிங்கிற சிஸ்டம் வந்து இன்னும் திட்டவட்டமா அது பண்ணுது. அது வந்து இல்லீகல் ஆக்சுவலி, சட்டத்திற்கு புறமான ஒரு விஷயம். அதை வந்து அவங்க மீண்டும் மீண்டும் குளோரிஃபை பண்ணக்கூடிய, மீண்டும் அதை வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லக்கூடிய ஒரு ஒரு
விஷயமா தான் அது இருக்கு. இந்த டௌரியை கொடுக்கற நபர்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரு அண்ணனா இருந்தா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்ற அந்த பொறுப்பு வந்து அவனுக்கு ஒரு ப்ரெஷர். அப்பா இருந்தா அவருக்கு இரண்டு மூன்று பெண் குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கும் ஒரு ப்ரெஷர். அப்போ இவ்வளவு சிக்கல் இருந்தும் இந்த சிஸ்டம் வந்து தொடர்ச்சியா நீண்டுட்டே போறது, இல்ல இது ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லாம கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, இல்ல இன்னும் நிலைநிறுத்தப்பட்டுட்டே இருக்குது, எப்படி புரிஞ்சுக்கலாம்? எல்லாருக்குமே இதுல பிரச்சனை இருக்கு, எல்லாத்துக்குமே இதுல ஒரு சிக்கல் இருக்கு, பட் இருந்தும் இது தொடர்ந்துட்டே தான் இருக்கும், அதை ஸ்டாப் பண்ண முடியாது, அது நீண்டுட்டே தான் போகும், இன்னும் வேற வேற பரிமாணங்கள்ல அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாலியல் சுரண்டல் அப்படிங்கிற இடத்துல பெண்ணுடைய நிலை என்னவா இருக்கு அப்படிங்கிறதுக்கான, அது வந்து உடல் ரீதியான சுரண்டலா இருக்கட்டும், பொருளாதார ரீதியான சுரண்டலா இருக்கட்டும், அறிவு ரீதியான சுரண்டலா இருக்கட்டும், உழைப்பு ரீதியான சுரண்டலா இருக்கட்டும், இது எல்லா விதத்துக்குமே முக்கியமான காரணியா வந்துட்டு தமிழ்நாடு இந்தியா போன்ற நாடுகள்ல இருக்குது வந்து இங்க இருக்கக்கூடிய குடும்ப நிறுவனம் தான், ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் தான் மீண்டும் மீண்டும் இந்த வந்துட்டு ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்துவதாகுது. அந்த தலைமுறை என்ன பண்ணுதா, ஒரு ஆண்னா நீ இப்படி இருக்கணும், ஒரு பெண்ணுனா அந்த பெண்ணுக்கு வந்து நீ வந்து ஏதோ ஒரு இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும், அவங்களுக்கு ஒரு விலை நிர்ணயிச்சு அடுத்தது கொடுக்கறது இவங்களுடைய கடமை அப்படின்னு வைக்கக்கூடிய இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இதை வந்துட்டு எனக்கு ஒரு பேர்டன் ஆகும், ஒரு ஆணுக்கு ஒரு பெரிய சுமையாகும், ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு நீ அதை அவங்களை சுருக்கி அவங்களை நீ வாங்கும் இடத்துல இருந்து வைக்கக்கூடிய, அதாவது ஒரு உதவியை ஒரு ஆண் கிட்ட இருந்து ஒரு குடும்பத்துக்கிட்ட இருந்து வாங்குற இடத்துல இருக்கிறதாகும். ஒடுக்கப்பட்ட ஒரு உணர்வுல இருந்தே நீ அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் நீ இதை வாங்கிட்டு வந்து இன்னொரு வீட்டுல கொடுத்துட்டு அங்கேயும் நீ வந்துட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்தே இயங்கணும், அதாவது தான் ஒரு சமமான உரிமைங்கிறதும் ஒரு சுயமரியாதை அப்படிங்கிறதும் இல்லாம இன்னொருத்தருக்கு கீழே இருக்கணுங்கிற இந்த மனப்பான்மையை வந்து காலம் காலமாக நம்மளுடைய குடும்ப நிறுவனம் சென்று கொண்டே இருக்குது. அந்த இடத்துலதான் ஒரு குடும்பத்துல வந்துட்டு ஒரு அண்ணனா இருக்கும் போது நான் என்னுடைய தங்கச்சிக்கு கொடுக்கணும், என்னோட தங்கச்சிக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு தம்பியா இருந்தா நான் என் அக்காக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற சட்ட விதிகள் ஏதாவது எங்கேயுமே எழுதப்படாத சட்ட விதிகளா தான் இந்த நிறுவனம் போயிட்டே இருக்கு, ஃபேமிலி சிஸ்டம் போயிட்டே இருக்கு. அந்த அடிப்படையில தான் இது வந்து தலைமுறை தலைமுறைகளா மாறிட்டே இருக்கு. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டட் 21வது செஞ்சுரியிலையும் இது வந்து அப்டேட் ஆகிக்குதே தவிர அது வந்து மாறல. ஒரு சுயமரியாதை, இன்னைக்கு பெண்கள் வெளியில வராங்க, நீ ஒர்க் பண்றியா ஏர்ன் பண்றியா நீ போய்க்கோங்கிற சிஸ்டம்க்கு அது போகல. அந்த ஃபியூடல் சிஸ்டத்தை அந்த நிலப்பிரபுத்துவ சிஸ்டத்தை வந்து இது அப்டேட் ஆகி வேற ஒரு உருவில வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து பெரியார் என்னைக்கு எழுதியிருக்கிறாரு, அம்பேத்கர் எழுதியிருக்கிறார், மார்க்ஸ் எழுதியிருக்கிறாரு, சோ ஏங்கல் எழுதியிருக்கிறாரு, அதுக்கான உரிமை என்னன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு ஃப்ரீ லிபரேட்டட் வேர்ல்டுக்குள்ள நம்ம போகணும்னு சொன்னா பெண்ணை ஒரு சக மனுஷியாக சக மனிதனாக நீங்க வந்து கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கான உரிமையை நீங்க கொடுத்து அவங்களுக்கான பொருளாதார விடுதலையை நீங்க கொடுக்கறதுல பட்சத்துலதான் அது வந்து இதுவாகும். இன்னைக்கு பெண்ணுக்கு பொருளாதார விடுதலை இருக்கான்னா இருக்கு, ஆனா அது சுரண்டும் இடத்துல இருந்து இருக்கு. உனக்கு கொடுத்து உங்ககிட்ட இருந்து நான் வாங்குறேன், உழைப்பை நான் கொடுத்து இடத்துல இருந்து வாங்குறேன், ஒரு காலத்துல அது அடிப்படையில இருந்துச்சு, இன்னைக்கு அது பொருளாதாரத்தோட சேர்ந்து வருது, சம்பாதியத்தோட சேர்ந்து வருது. சோ அந்த இடத்துக்கு பொருளாதார விடுதலை, கம்ப்ளீட்டான பொருளாதார விடுதலை, கல்வி சமமான கல்வி கொடுக்கறதுல இருந்தும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு, முக்கியமான விஷயம் வந்து பெண்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த பல இடங்கள்ல வந்து கேள்விக்குறியாகி போறது. இந்த மூணு விஷயம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த ஒடுக்குமுறை தளத்துல இருந்து நம்ம வந்து சமம் அப்படிங்கிற தளத்துக்கு வரதுக்கான வழிகளா இருக்கும். இப்போ வந்து டௌரிய கேட்கிற நபர்கள் வந்து இப்போ ஒரு ஆணா இருக்கலாம், ஒரு எந்த சைட் திருமணம் நடக்கிறாங்களோ, ஒரு ஆணுக்கும் பெண்ணும் நடக்கிறதுனா அந்த ஆண் வீட்டார் தரப்புல இருந்து கேட்பாங்க, அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க எனக்கு இவ்வளோ டௌரி வேணும் அப்படின்னு சில டிமாண்ட் பண்ணுவாங்க. பெண்களும் டௌரி கேட்கறது அப்படின்றது ரொம்ப கேஷுவலாக நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு நீயா நானா நிகழ்ச்சி கூட இருக்கும், அங்கே கலந்துக்கிட்ட பெண்கள் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு எவ்வளோ டௌரி வேணும், எனக்கு எங்கள் அப்பா மட்டேந்து நான் கேட்குறேன் அப்படின்ற ஆஸ்பெக்டில் அவங்க கேட்குறாங்க. என்டையராக டௌரின்ற சிஸ்டம் தப்பாக இருக்குது அப்படின்னு தான் கவர்மெண்ட் சொல்லுது, உங்களை மாதிரியான அமைப்புகள் சொல்கிறாங்க, ஜனநாயக அமைப்புகள் எல்லாமே டௌரின்ற கான்செப்ட் தப்புன்னு சொல்கிறாங்க. இப்போது இதை இறுதியாக எப்படி கன்வே பண்ணுறீங்க, லைக் டௌரி கேட்குறது தப்பு அப்படின்றத எப்படி நீங்கள் கன்வே பண்ண விரும்புகிறீங்க இந்த மாதிரி டௌரி டிமாண்ட் பண்ணுற நபர்கள்கிட்ட? டிமாண்ட் பண்ணுற நபர்கள்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறத விட இது வந்து ஆண்கள்டேருந்து வரதை விட பெண்கள்டேருந்து வருதுங்கிறது நம்ம இந்த ஹோல் இதில் ஏற்கனவே பேசுனது தான். இது வந்து இந்த பிரச்சாரத்தை யார் எடுத்துகிட்டு போக முடியும்னா அரசு மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். இதுக்குதான் நம்ம அந்த காலத்துல வந்துட்டு சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தோம், சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய அரசு வந்து அதை ப்ரொபகேட் பண்ணக்கூடிய இடங்கள்ல அது இருக்கு. ஆனா மாறாக என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் திருமணம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் இது வருது. இந்த திருமணம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, அந்த திருமணம் வந்துட்டு இன்னைக்கு நீங்க ஒண்ணும் இல்ல, நம்ம பார்க்கக்கூடிய இந்த போட்டோ ஷூட் வருதுல,
ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், போட்டோஷூட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு இதை நோக்கி தான் வருது. திருமணம் அப்படிங்கிற விஷயத்தையும், அந்த திருமணம்ன்றது வந்து எந்த விதமான என்னோட ஸ்டேட்டஸ் நான் முன் வைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரீ போஸ்ட், அதாவது முன்னாடி காமிச்சுக்கிறேன் அப்புறமா காமிக்கிறேன், நடக்கும்போது நான் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காமிக்கணும், ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வைக்க வேண்டியிருக்கு, ஒரு பயங்கரமான சாப்பாட்டு பட்டியல் போட வேண்டியிருக்கு அப்படிங்கிற விஷயங்களில் நோக்கி தான் இது வருது. சோ இந்த இடத்துலதான் இது, அதுக்கப்புறமா அவங்க எப்படி வாழ்றாங்கன்றதுக்குள்ள யாருமே போகிறது இல்லை. அப்ப அப்படி அதை பாத்தீங்கன்னா ஏன் அதிகமான டிவோர்ஸ் கேசஸ் அதிகமா இருக்கு, ஏன் ஃபேமிலி கோர்ட்ஸ்னுடைய கேசஸ் அதிகமா இருக்கு, ஏன் அதிகமான ஃபேமிலி கோர்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்குள்ள போகும், ஏன் குடும்ப வன்முறை இன்னும் நடந்துட்டு இருக்கு அதுக்குள்ள எல்லாம் யாருமே போகிறது இல்லை. மீண்டும் மீண்டும் இது எங்க வருதுன்னா வெளிப்படையாக ஒரு ஒரு கிமிக்ஸ்க்கும் ஒரு டிராமாக்குள்ளையும் தான் வந்திருக்கு. இந்த நீங்க சொல்ற மாதிரி நியா நானா மாதிரிங்கிற ஒரு ஷோல வந்து ஒரு பொண்ணு வந்து நான் எங்க அம்மா அப்பா கிட்ட தான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறதுக்கான தான் அர்த்தம். அது வந்து அது வந்து ஒரு ஒரு ரைட் ஆகவும், சொத்து கேட்பது ஒரு ரைட்டுங்கிறது வேற விஷயம், அடிப்படையில பெண்கள் தன்னுடைய சொத்து கேட்பதுங்கிறது ரைட்டுங்கிற வேற விஷயம், ஆனா வரதட்சணை நீங்க கொடுத்தாகணும் கேட்டதுங்கிறது வந்து ஒரு ஒரு மோசமான சமூக போக்குல நம்ம இருக்கோங்கிறத எடுத்துக்காட்டு தான். அதை ஒரு ப்ரோக்ராம் நடத்தி அந்த ப்ரோக்ராம் மூலியமா பாருங்க இப்படியும் ஒரு கருத்து கேட்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு இன்னொரு ஒரு விதமான ப்ரோபகேண்டா தான், அது வேறு ஒன்றும் கிடையாது. இதற்கான மாற்று வந்துட்டு பல அமைப்புகள் பல இடங்கள்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அரசு இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள தலையிட்டு அரசு இதற்கான ஏற்பாடுகளை எடுத்து சுயமரியாதை திருமணங்கள் போன்ற முன்வைக்கும் போது தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். இப்ப நீங்க சொல்லும்போது கூட இந்த மேரேஜ்ன்றது ஒரு காஸ்ட்லி பிசினஸா இருக்கு, நான் யாருன்றதை காமிக்க வேண்டிய அந்த நிர்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொன்னீங்க. இந்தியா மாதிரியான நாட்டுல இல்ல தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்ல சிம்பிளா ஒரு வெட்டிங் பண்றது அப்படின்றதுலாம் சாத்தியமா பிராக்டிகலா? இல்ல அதுதான், நம்ம அந்த இடத்துக்கு போகலன்னா அது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை வந்து எப்படி அதிகமாயிட்டு இருக்கு, கேஸ் உங்களுக்கு ஒரு ஒரு சாதாரணமா வீட்டுல சமைக்கணும்னாலே உங்களுக்கு கேஸ் விலை அதிகமாயிட்டு இருக்கு, ஒரு பருப்பு வாங்க முடியாது, உங்களுடைய மருந்தனுடைய விலைகள் அதிகமா, இப்ப உங்களுடைய லைஃப் ஸ்டைலே காஸ்ட்லியா போயிடுச்சு. இன்னொன்னு நீங்க காலகட்டத்துல நீங்க இது மாதிரி இது சாத்தியம் இல்லாம போக போகுது. இன்னொரு ஸ்ரீலங்கா மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் இந்தியா வந்து அந்த பயங்கரமான எட்ஜ்ல இருக்கு, ஸ்ரீலங்கால மாதிரி இங்க ஒரு கிரைசிஸ் வர்றதுக்கும் பொருளாதாரம் அடிப்படையில நம்ம உடையறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு பல நிபுணர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க இன்னைக்கு நம்ம பேசலாம் இது எல்லாமே, இது எல்லாமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த பொருளாதார சிக்கலை நம்ம உணராத பொழுது அதனுடைய உச்சத்துக்கு போகும், அது உடையும் தருணம் வந்துட்டு ப்ராபப்ளி அப்ப வந்து இல்ல வேண்டாம் நம்ம இந்த 1940ஸ்ல உலக போறப்பெல்லாம் நடக்கும்போது அவசர அவசரமா ஏதோ ஒரு இடத்த போய் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாழ்வோம்னு இருந்தாங்களே அந்த காலகட்டத்துக்கு போனாதான் இதுக்கான வீடியோ வரும்னு சொன்னா கேபிட்டலிசம் அங்கதானே கொண்டு போகுது, முதலாளித்துவம் அங்கதான் கொண்டு போகுது, முதலாளித்துவம் உச்சத்துல உடைய ஒரு தருணத்துல என்னுடைய பதில நம்ம பார்ப்போம்னு இருக்குதுன்னா அதுதான் விதி, வேற ஒண்ணும் பண்ண முடியாது, அதுதான் எதிர்காலமா இருக்க முடியும். ரொம்ப நன்றி மேடம், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி இந்த வாய்ப்புக்கு.